நீங்கள் ஏன் அதை பரிசீலனை செய்ய கூடாது? யோசித்துக் கொள்ளுங்கள். அடுத்து சுருக்கமாக சில செய்திக்கு வருகிறேன். இவர்கள்லாம் ஜமாத் ரீதியாக வேறுபட்டவர்கள். நம்முடைய இளைஞர் சமுதாயத்தில் ஒரு சாரார் இன்றைக்கு இந்த மார்க்க சட்ட திட்டங்கள் ஜமாத்துகள் கொள்கை கருத்து முரண்பாடுகளை தாண்டி நாம் அல்லாவுக்கு இணை வைக்க கூடாது, தொழுகிறோம் நோம்பு வைக்கிறோம் தொழுகாம இருக்கிறோம் அதெல்லாம் அல்லாவுக்கு துரோகம் பண்ணக்கூடாது. ஆக மொத்தம் நம்ம சமுதாயத்தை காப்பாற்றணும், சமுதாயத்தை தலை நிமிர செய்யணும், ஒரு பசி இல்லாத வறுமை இல்லாத சமுதாயத்தை உண்டாக்கணும், ஒரு பயம் இல்லாத சமுதாயத்தை உண்டாக்கணும், முஸ்லீம்களை முன்னேற்ற செய்யணும் என்கிற நல்ல நோக்கத்துல தான் சில அரசியல் கட்சியை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நோக்கம் நல்லது தானே, நம்ம வறுமையை ஒழிக்கணும் வறட்சியை ஒழிக்கணும்னு வச்சிருக்கிற நோக்கம் நல்லது இருக்கலாம். ஆனால் அந்த இளைஞர்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நீங்க இதை ஆரம்பிச்சீங்க, இதை வைத்துக் கொண்டு நம்ம நாட்டுல அரசியல் பண்ணணும்னு நினைச்சீங்கல்ல, நம்ம நாட்டுல அரசியல் பண்றதா இருந்தா இந்த அரசியல் சாசன சட்டப்படி மத நல்லிணக்கத்தை பேணணும். மத நல்லிணக்கத்தை பேணுறது தப்பு கிடையாது, எந்த மதத்தவரையும் குறை சொல்ல வேண்டாம், குற்றம் சொல்ல வேண்டாம், அவமதிக்க வேண்டாம், அவர்கள் வணங்குகிற கடவுள் கற்சிலைகளை வந்து நீங்க உதாசீனமா பேச வேண்டாம், மத நல்லிணக்கத்தை பேணலாம். ஆனால் நீங்கள் முஸ்லீமா இருந்தாலும் ஓட்டுக்காக இந்துவாவே மாறணுமே, கிறிஸ்டீனாவே ஆயிரணுமே, அதுல செய்ய வேண்டி இருக்குது. அல்லாவுக்கு பயந்து சொல்லுங்கள், அது வருமா வராதா என்று. நீங்க என்ன செய்யுங்க, இது நாள் வரைக்கும் நான் ஓட்டு கேட்க சென்றிருக்கிற பொழுது கைகோப்பி வணக்கம் சொல்லவில்லை, வணக்கம் மட்டும்தான் சொல்லல மத்ததெல்லாம் சொல்லிட்டீங்களே. ஆனா அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள், பின்னால் ஒரு கூட்டம் வரும், எஸ்தஹில்லூனல் ஹிர்ர வல் ஹரீர வல் மஆசிப, அவர்கள் ரசனைக்காக இசை கருவிகளை பயன்படுத்த ஆரம்பிப்பார்கள், அவர்களை அல்லாஹ் பன்றிகளாகவும் குரங்குகளாகவும் உருமாற்றி விடுவான் என்று எச்சரித்தார்களே. இன்றைக்கு உங்கள் கட்சிகளின் பாடல் கச்சேரிகளே இசையை கொண்டு துவங்குகிறதே, இது மார்க்க வரம்பை விட்டு மீறுகிறதாக தெரியலையா? நீங்கள் பிற மதத்தவர்களை சமரசப்படுத்த வேண்டும் என்பதற்காக, திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காக பொங்கல் நல்வாழ்த்து என்று ஒரு பேனர் அடிக்கிறீர்கள். அந்த இனிய பொங்கல் நல்வாழ்த்து என்ற பேனரில் அப்துல் காதர் இருக்கிறார், அப்துல் ரஹீம் இருக்கிறார். யார் அந்த ரஹீமுக்கு அடிமை? அப்துல் காதர். காதருக்கு அடிமை, ரஹ்மானுக்கு அடிமை, அல்லாவுக்கு அடிமை. என்ன அடிக்கிறார்? சூரியனை கடவுளாக வணங்கி செய்யப்படுகிற இந்த பொங்கல் விழா சிறப்பாக நடைபெற வாழ்த்துக்கள் என்கிறீர்களே, நீங்கள் அந்த தோணியில் இஸ்லாத்தை விட்டு வெளியேறுகிறீர்களே. ஒரு மரணம் அப்பொழுது வந்தால் அது இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையில் இருக்குமா? கிறிஸ்துமஸ் என்ற பெயரால் கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவை ஒரு கடவுளாக வைத்து, மரியாதை ஒரு கடவுளாக வைத்து, கர்த்தரை ஒரு கடவுளாக வைத்து முக்கடவுள் கொள்கையை பேசுகிற கிறிஸ்துமஸ் விழாவிற்கு நீங்கள் வாழ்த்து தெரிவிக்கிறீர்களே. கேட்டால் நாங்க என்ன கிறிஸ்துமஸா கொண்டாடணும், வாழ்த்து தானே செஞ்சவங்கிறீங்க, கொண்டாடுறத விட வாழ்த்து அதை விட மோசம். ஒரு ஏரியால ஒருத்தர் விபச்சாரம் பண்ணிட்டான், கைகளோ பிடிபட்டான், அவனை போய் நீங்க செருப்பால் அடிக்கணும். இது போன்ற சமூக சேவைகளை காலமெல்லாம் செய்வதற்கு உங்களை வாழ்த்துகிறோம்னா இது அதை விட மானம் கெட்ட செயல் அதானே. அது மாதிரி ஒரு செயலை நீங்க வாழ்த்துறீங்களா இல்லையா? இது இது மத நல்லிணக்கம் இது இல்லைங்க, அவன் மதத்தை புண்படுத்தாதீங்க, அவன் உங்க மதத்தை புரிஞ்சுக்குவான் அவ்வளவுதான், இது மத நல்லிணக்கமா? அப்ப என்ன செய்யறீங்க, கிறிஸ்துமஸ் விழான்னு வாழ்த்துறீங்க, லக்கது கஃபர்லதீன காலும் இன்னல்லாத சாலி சலாசா, மூணு கடவுள்ல அல்லாஹ் மூணாவது கடவுள் என்று மூணு கடவுள் கொள்கையை பேசுகிற கூட்டம் காஃபிராய் விட்டார்கள், அதை தூண்டுகிற ஊக்கப்படுத்துகிற கூட்டம் நாம் யார்? இளைஞர்கள் யோசித்துக் கொள்ளுங்கள். ஒரு விநாயகர் சதுர்த்தி ஹாப்பி கௌரி கணேஷ் பெஸ்டிவல் என்று தொண்டர்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த அரசியல் கட்சிகளில் நீங்கள் அதற்கு போஸ்ட் அடிக்கிறீர்களே, விநாயகர் சதுர்த்தி நீங்கள் வாழ்த்துகிறீர்களா, வரவேற்கிறீர்களா? முஸ்லீம் சமுதாயத்தின் உயிர் உத்தரவாதம் இல்லாத ஒரு நிலை இந்த சமுதாயத்தில் ஏற்படுத்தப்படுகிறது என்றால் அந்த விநாயகர் சதுர்த்தி வச்சுதான் அரசியல் விளையாடுறான். ஆனால் நீங்கள் அந்த செயலுக்கே வாழ்த்து தெரிவிக்கிறீர்கள் என்றால் நம் கவனத்தை தாண்டி நம்முடைய தலைவர்கள் எங்கே கொண்டு போய் சேர்க்கிறார்கள் புரிகிறதா? நாங்கள் அல்லாவுக்கும் தூதருக்கும் கட்டுப்பட்டிருக்க கூடாதா? பெரியார்களுக்குன்னு போனோம், இமாம்கள் போனோம், தலைவர்கள் போனோம், இந்த வழிவிட்ட தலைவர்கள் எங்களை எங்க கொண்டு போய் சேர்த்துட்டாங்க நினைக்க வேணாம். நான் கேட்கிறேன், இன்றைக்கு தொண்டர்களா இருக்கிற நீங்கள் நாளை கவுன்சிலராகவோ மேயராகவோ அல்லது எம்எல்ஏவாகவோ அடுத்தடுத்த வருடங்கள்ல மாறுவதற்கான ஒரு எதிர்கால திட்டம் இருக்கலாம். அந்த ஏற்கனவே எம்எல்ஏவோ ஆயிருக்கிறாங்களே, எம்பியாக ஆக நினைச்சிருக்கிறாங்களே, இவர்கள் எத்தனை கோயில்களுக்கு ஏறி இறங்கினார்கள், தர்காக்களுக்கு ஏறி இறங்கினார்கள், சர்ச்சுக்கு ஏறி இறங்கினார்கள், அங்கே போய் ஆசீர்வாதம் பெற்றார்கள், இது இஸ்லாத்தில் இருக்கிறதா? அந்த கட்சிகளில் நீங்கள் உங்களை தொண்டனாக இணைத்திருக்கிறீர்களே, நீங்கள் சத்திய இஸ்லாத்தில் நாம் இருக்கிறோமா என்பதை யோசித்து பாருங்கள். ஒரு கட்டம் எங்கே தள்ளுகிறது தெரியுமா? இப்படியே மாறி 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 அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், பிற மதத்தவர்களை பார்த்து பார்த்து அவன் உடும்பு பொந்துல நுழைஞ்சாலும் கூட நீங்களும் போவீர்கள். அதே போன்ற ஒரு கட்டம் இந்த விவசாயிகள் நலனுக்காக வேண்டி திமுக ஒரு உண்ணாவிரதத்தை அறிவிக்கிறது. இந்த உண்ணாவிரதத்துக்கு ஆதரவு தெரிவித்து
இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்த இளைஞர்கள் நடத்துகிற இந்த கட்சிக்காரர்களும் ஆதரித்து உண்ணாவிரதம் மேற்கொண்டீர்களே, ஏன் மேற்கொண்டீர்கள்? இப்படி சொல்லுங்கள். சும்மாங்க, நல்ல வயிறு நிறைய வயிறு கூட தின்னுட்டு தான் போய் உட்கார்ந்தோம். இப்படின்னா நீங்க மக்களை ஏமாத்துகிறீர்கள். அது உண்ணாவிரதம் இல்ல, அது தின்னாவிரதம் இல்ல, அது தெண்டச்சோரா உட்கார்ந்துட்டு இருக்கிற விரதம். சரி, அப்ப உண்மையிலே இருக்கிறீங்கன்னா இல்ல, ஒரு அரை நாள் தான் பட்டினி கிடக்குறோம், ஏன் செய்கிறீர்கள்? குல் இன்ன சலாத்தீவ நுஸ்கீவ மஹியாயவ மமாத்தில் இல்லா இரப்பில் ஆலமீன், என்னுடைய தொழுகை, என்னுடைய எல்லா வணக்க வழிபாடுகள், என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய மரணம் அல்லாவுக்கு மட்டும்தான். அதுல எந்த பங்காளியும்